ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை மாமிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன பிளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய பாத்ரூம் டீப் கிளீனிங் பிளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். பேபிஸ் இருக்கிற வீட்டில் பாத்ரூம் இஸ் ஒன் ஆஃப் த பிளேயிங் ஏரியா அப்படிங்கிறது பேபிஸ் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பாத்ரூம் ஹைஜீனுக்காக நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இதில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு தெம்பாக போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். தோசா வித் ஆனியன் சட்னி, அது சட்னியை வந்து நம்ம நல்லெண்ணெயோடு கலந்து சாப்பிடும் போது அது ஃப்ளேவர் ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை முடிச்சுட்டு இப்போ போய் நான் பாத்ரூம் எல்லாம் ஊற போடணும். ஸோ டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி ஃப்ளோர் க்ளீனிங்க்கு வந்து இன்றைக்கி நான் லைசால் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாத்ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்து வெளில வச்சிட்டோம்னா நமக்கு க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நான் ஊறவே போட போகிறேன். ஃப்ளோருக்கு வந்து ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் ஒரு அரை மூடி கிட்ட லைசால் ஊற்றிட்டு அதை ஃப்ளோரில் ஃபுல்லாக ஊற போட்டுற போகிறேன். ரெண்டு டாய்லெட்டுமே, இது வந்து பெட்ரூமில் இருக்கிற மாஸ்டர் டாய்லெட்டு, இது வந்து காமன் இந்தியன் டாய்லெட்டு. ஸோ ரெண்டு டாய்லெட்டுக்குமே அதே சொல்யூஷன்ஸ் தான். இன்றைக்கி நான் எந்த டிஐஒய் சொல்யூஷனும் யூஸ் பண்ணலை. மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற சொல்யூஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு டாய்லெட்டுமே ஃபுல்லாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளில வச்சுட்டு ஃபுல்லாக ஊற போட்டுற போகிறேன். ஊற போடுறது அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவராவது ஊறணும். நம்ம ஊற போடாமல் வாஷ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ க்ளீனாக இருக்க மாட்டேது. ஸோ அதனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நாச்சு நான் அதை ஊற போட்டுருவேன். இப்போ ஃபுல்லாக ஊற போட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒர்க்கை. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்டிங் ஃபேனு, விண்டோஸு, டோர்ஸு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா காத்தோட்டமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா அந்த டாக்ஸிக் கேஸஸ்லாம் நம்ம இன்ஹேல் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம பக்கெட்டில் தண்ணியை நல்லா ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம மக்கில் எடுத்து ஒன்றுனே வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ ஸ்டெயின்ஸ், ஹாட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் அவ்வளவு இருக்குது. அந்த தண்ணி பட்டுட்டு அந்த வாட்டர் நம்ம வைப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த வாட்டர் ஸ்டெயின்ஸ் அவ்வளோ இருந்தது ஹோல் பாத்ரூமே. நான் எப்போவுமே டெய்லி க்ளீனிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறதில்லை கொஞ்ச நாளாக. ஸோ டீப் க்ளீனிங் அப்போ எனக்கு பயங்கர ஹெக்டிக்காகிடுது அந்த டெய்லி க்ளீனிங் இல்லாததுனால. இப்போது இது இந்த தடவை நான் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் முடிச்சுட்டு டெய்லி க்ளீனிங்கை பயங்கர ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இவ்வளோ ஸ்டெயின்ஸ் இருக்காது அந்த டேப்பில் எல்லாத்துலேயுமே. இப்போ ஃபுல்லாக டாய்லெட்டை க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டாய்லெட்டு இதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இது வில்லேஜில் இருக்கோன்னா அது தனியாக ஒரு பிளேஸில் இருக்கும் டாய்லெட்டு. ஸோ அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் நம்மலாம் இப்போ ஒரு 2BHK ஃப்ளாட்டில் இருக்கோம் அப்படிங்கும் போது எல்லாத்தையுமே அதுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு டெய்லி க்ளீனிங் வந்து டாய்லெட்டாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கிச்சன் க்ளீனிங் எல்லாத்துக்குமே அது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ ஃபுல்லாக டாய்லெட் அவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிருச்சு, புத்தம் புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா பல பலன்னு. நான் அதே மாதிரி இப்போ மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் விம் லிக்விட் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதனால் நான் வேறு எந்த சொல்யூஷனும் போட்டு நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஒரு மக்கில் இதே இந்த 2-3 drops இந்த சொல்யூஷனை விட்டுட்டு நல்லா நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ரோத் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சொல்யூஷனை வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரில் நல்லா டிப் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஸ்டெயின்ஸ் இருக்கோ, இப்போ டேப்பு, அப்புறம் சோப் வைக்கிற ஹேண்டில், அப்புறம் வாஷ்பேஷனுக்கு இருக்கிற டேப்பு, அப்புறம் புஷ் டேங்க்கு, ஃப்ளஷ் கன்னு, எல்லா இடத்துலையுமே இதே சொல்யூஷன் தான். இதே ஸ்பாஞ்சில் நம்ம டிப் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ரொம்ப ஹெவி ஸ்டெயின்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிடணும். எப்போயுமே டாய்லெட் க்ளீனிங்க்குன்னு தனி க்ளவுஸு, அதுக்குன்னு தனியாக எல்லா எக்யூப்மெண்ட்டுமே நம்ம தனியாக வச்சுக்கணும். ஸ்க்ரப்பராக இருக்கட்டும், ஸ்டீல் ஸ்க்ரப்பரு, ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரு, அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற டாய்லெட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தனியாக வச்சுக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதை சன்ட்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பிளேஸில் நம்ம எப்போயுமே வச்சுக்கணும். அதையும் நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த டேப்லாம் பாருங்களேன் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. சும்மா நார்மல் விம் லிக்விட் தான் அது. ஃபைனல் ரிசல்ட்டை பாருங்கள், அது எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நம்ம பழைய பிக்சரும் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி தான் இப்போ சோப்பு ஹேண்ட்லரும் பாருங்கள் எவ்வளோ ஸ்டெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் அதே சொல்யூஷன் தான். ஸ்பாஞ்சை நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை ஸ்க்ரப் பண்ணிவிடுவேன். ரொம்ப ஹெவி ஸ்டெயின்ஸ் இருந்ததுன்னா ஸ்டீலால் போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிடுவேன். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரை நல்லா ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதுக்குன்னு ஒரு ட்ரை க்ளோத்ஸை வச்சு நம்ம வைப் பண்ணி எடுத்துடணும். மைக்ரோஃபைபர் க்ளோத்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கும் போது ஓல்டு க்ளோத்ஸை நம்ம நிறைய வீட்டில் வச்சுருப்போம், அந்த மாதிரி ஓல்டு க்ளோத்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இதை வைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி வாஷ்பேஷன் ஏரியாவில் இருக்கிற டேப்புமே அப்படி தான். எனக்கு அவ்வளோ ஸ்டெயின்ஸ் இருந்தது அந்த வாஷ்பேஷன் ஏரியாவே. நான் எதுவும் பெரிய நிறைய ஆசிட்ஸ் உள்ள இதில் உள்ளதான் நான் யூஸ் பண்ண மாட்டேன்.
இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரொம்ப ஹெவி ஸ்டெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நார்மல் இந்த விம் லிக்விடை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது அவ்வளோ க்ளீனாக ஆயிருச்சு. கரெக்டாக இந்த ரெண்டு வாஷ் பேஷனுக்கும் சோப் ஹேண்டிலுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டோரேஜ் ரேக் மாதிரி அது கிளாஸில் உள்ளது இது. இதுக்கும் அந்த கிளாஸுக்குமே நான் அதே சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாட்டரை ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுவும் நல்லா கிளாஸுமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஃபுல்லுதுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் வால்மே டாய்லெட் வால் எல்லாத்துக்குமே இதே சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணி நான் தேய்க்க போகிறேன். இந்த ஃப்ளஷ் கன் வைக்கிற ஏரியாவுமே அப்படி தான் இருந்தது. அவ்வளோ வாட்டர் மார்க்ஸ் இருந்தது. இன்னொன்று அந்த வாலில் எல்லாமே இந்த தண்ணி தெரித்து தெரித்து அப்படியே திட்டு திட்டாக ஒயிட் மார்க்ஸாக அப்படியே ஃபார்ம் ஆகி இருந்துச்சு அவ்வளோவும். இப்போ அந்த வால் ஹோல் வால்மே இந்த டாய்லெட் வால் எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் ஸ்டாண்டு ஒன்று நான் இதை யூஸ் பண்ணி தான் நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நம்ம தனியாக அந்த ஸ்க்ரப்பரை கையிலையும் கழட்டி எடுத்துக்க முடியும். அப்புறம் அந்த ஸ்டாண்டில் நம்ம கனெக்ட் பண்ணியும் நம்ம தேய்ச்சிக்க முடியும். ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளோரில் தான் நம்ம தேய்க்க போகிறோம், இல்லை வாலோட எண்டில் நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இதை நம்ம நல்லா தேய்ச்சிக்க முடியும் இந்த ஸ்க்ரப்பரு. இது ரொம்ப ஈஸியாக அந்த வால்ட்டை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணிவிடும். ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு அது நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ண, ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் அது. இது உங்களுக்கு முடிச்சா மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் டைல்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் டீப் க்ளீன் பண்ணும்போது வால் டைலுமே நம்ம க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம நின்றுட்டு குளிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஓரம் பூரா அப்படியே தண்ணி தெரித்து ஃபுல்லாக பூத்து போயிருக்கும் அது. நம்ம டைம் டு டைம் வாஷ் பண்ணிட்டோம்னா நம்ம டாய்லெட் பாத்ரூம்ஸ் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ளோரை வாஷ் பண்ணுறதுக்கு இது நான் இந்த நேச்சுரல் ப்ரூம் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணேன். சவுண்டு தான் ஜாஸ்தி வரும், ஆனால் ஒழுங்காக க்ளீன் ஆகாது. ஸோ இது நல்லா க்ளீன் ஆயிருச்சு, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதை மாதிரி ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸையுமே ஒரு ஹேண்டி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணி ட்ரை ஆகிக்கிறணும் பாத்ரூமை. வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறத எப்போயுமே ட்ரை பாத்ரூமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வெட் ஆகிட்டே இருந்ததுன்னா அதில் பாக்டீரியா நிறைய ஃபார்ம் ஆகும். இந்தியன் டாய்லெட்டை வந்து வெட்டாக யூஸ் பண்ணணும், வெஸ்டர்ன் டாய்லெட்டை வந்து ட்ரை பாத்ரூமாக தான் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக எல்லாத்தையுமே இந்த வாட்டர் மார்க்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துடணும். அப்படி இல்லைனா மறுபடியும் அகெயின் அந்த வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கிற இடம்லாம் ஃபார்ம் ஆகிடும். வாட்டர் ட்ராப்ஸ் அப்படியே அப்படி அப்படியே திட்டு திட்டாயிடும். ஃபுல்லாக க்ளீன் ஆனதுக்கப்புறமும் சும்மா பல 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 பலன் இருக்கும் பாத்ரூமே பார்த்தா நம்ம பாத்ரூமா அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் எனக்கு உனையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்பொழுது. இந்த சோப் ஹேண்ட்லர் பாருங்கள் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பாத்ரூமே ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அதே மாதிரி அதோடய டோர்ஸ் வந்து இது வந்து வுட்டன் டோர் இது. ஸோ இதையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். முன்னாடி பின்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் கேண்டில் எப்போவுமே வச்சுருப்பேன். டெய்லியுமே நான் அதை ப்ளோ பண்ணி விடுவேன். வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவரும், இந்தியன் டாய்லெட்டில் வந்து நான் லாவெண்டர் ஃப்ளேவரும் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி மணி பிளான்ட் வச்சுருப்பேன். எல்லா இடத்துலையுமே என்னோடய வீட்டில் ஒவ்வொரு பிளான்ட் இருக்கும். அது மணி பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வச்சுருக்கேன். நான் வீடே அந்த ஜாஸ்மினோட ஃப்ளேவர் தான் ஃபுல்லாக அந்த ஸ்மெல்ல அப்படி அடிச்சிட்ருக்கோம். இந்த பாத்ரூமோட ஃபைனல் லுக் இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீன் பாத்ரூமாக ஆயிடுச்சு இந்த பாத்ரூமு. இப்போ அடுத்து நான் இந்தியன் டாய்லெட்டை வாஷ் பண்ணணும். இப்போது இதே மாதிரி இந்த டாய்லெட்டை ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி எது தனித்தனி ப்ரெஷ் ரெண்டுத்துக்குமே வச்சுருக்கேன். ஸோ இந்தியன் டாய்லெட்டையும் நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதுக்கும் க்ளீன் பண்ணிட்டேன். இந்தியன் டாய்லெட் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் புஷ் டேங்க் இருக்குது, இதுக்கும் ஃப்ளஷ் கன் இருக்குது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதே அங்கே என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கே உள்ள டேப்ஸு, இங்கே உள்ள சோப் ஹேண்ட்லரு, அங்கே உள்ள ஸ்டோரேஜ் ரேக்ஸ் எல்லாத்தையும் அதே மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணேன். திரும்ப திரும்ப அதே கிளிப்ஸை உங்களுக்கு காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்டலை. ஜஸ்ட் வைப் பண்ணுறதை மட்டும்தான் காட்டுறேன். அதே மாதிரி இதுக்கும் நல்ல ட்ரை கிளாத்ஸை வச்சுட்டு ஃபுல்லாக வைப் பண்ணி நான் எடுத்துட்டேன். அவ்வளோ நீட்டாக க்ளீனாக ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது வாஷ் பேஷன் ஏரியாவே நான் க்ளீன் பண்ணணும். அது வந்து காமன் வாஷ் பேஷன் ஏரியா. ஸோ இங்கே உள்ள டோரும் இதுவும் உட்டன் டோர் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அது மாதிரி அந்த ஹேண்டில்லாம் நம்ம அடிக்கடி பிடிச்சிட்டே இருப்போம் இல்லையா, அந்த ஹேண்டில் அது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது ஃபைனல் லுக் இந்த பாத்ரூமோடது இப்படி தான் இருந்தது. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த பாத்ரூமோட ஃபைனல் லுக்கு. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ அடுத்து நான் வாஷ் பேஷன் ஏரியாவை க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்து வெளில வச்சுட்டு ஃபுல்லாக அதே சொல்யூஷன் தான், அதே விம் லிக்விடு தான், எல்லாத்தையுமே அதே சொல்யூஷனையே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு அங்கே சுற்றி இருக்கிற வால் டைலு
அப்புறம் அங்கே வாஷ்பேஷன் ஏரியாவுக்கு கீழே வச்சுருக்க அந்த கிரானைட் ஸ்லாப்பு எல்லாத்தையுமே அதே மாதிரி தான் நான் வாஷ் பண்ணேன். எப்போயுமே நிறைய திங்ஸை நான் எங்கேயுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன், எம்டி ஸ்பேஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவேன். அதனால் நிறைய திங்ஸ் வச்சுட்டோன்னா நமக்கு க்ளீனிங்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் எப்போயுமே நிறைய திங்ஸ் நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். மேலே ஒரு மிரர் இருக்குது, அந்த மிரருக்கும் இதே சொல்யூஷன் தான். தண்ணியே ஊற்றி எல்லாத்தையுமே அடித்து தண்ணியாலேயே ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிட்டேன். வாட்டர் வச்சே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதே அந்த ஹேண்டி ஸ்க்ரப்பரை வச்சுட்டு ஃபுல்லாக வால் டைல் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்குமே ஃபைனல் லுக் அவ்வளோ நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆயிருச்சு. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கும் இதுக்கு தனியாக ஒரு க்ளோத்ஸ் வச்சுட்டு நான் இதையும் வைப் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணுற அந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து எப்போயுமே கொஞ்சம் நேரம் சன்ட்ரை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். நான் டெய்லியுமே அதை கொஞ்சம் நேரம் எல்லோரும் வாஷ் பண்ணி முடித்தோன்னே காலையில் எல்லாம் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போய் நான் அந்த ஹோல்டரை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் சன்னில் வச்சுட்டு திரும்பி வந்து இதே ப்ளேஸில் நான் வச்சுருவேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக பளபளன்னு ஆயிடுச்சு இந்த ஏரியாவும். இதுக்கப்புறம் இதை நம்ம இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணணும், அதான் இதில் ரொம்ப முக்கியம். எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மட்டுமே இந்த தாட்டில் இருந்தால் அது கண்டிப்பாக சாத்தியப்படாது. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அது எப்போயுமே க்ளீனாகவே இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரேக் வந்து, இதுவும் கிளாஸ் ரேக்கு. ஸோ இந்த இடத்துட்டு வந்து என்னென்னா ஒரு மணி பிளான்ட் வச்சிட்டேன். இதுவும் தண்ணியில் தான் அந்த மணி பிளான்ட் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த மணி பிளான்ட் அங்கே வச்சிட்டேன். இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் நம்ம ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு வர பிளேஸ் இது தான். ஸோ அதனால் இந்த பிளான்ட்டை எப்போயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மணி பிளான்ட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் நான் வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் வச்சுட்டு திரும்பி கொண்டு வந்து இந்த இடத்துல நான் வச்சுருவேன். இங்கே யூஸ் பண்ணுற ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். இதில் அந்த கீழே ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் தான் நம்ம கேண்டிலில் ப்ளோ பண்ணி விட்டுட்டு இந்த ஹோலில் ப்ளோ பண்ணிடணும். மேலே இருக்கிற ஏரியாவில் தான் தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து 2-3 ட்ராப்ஸ் அந்த சொல்யூஷனை நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த லாவெண்டர் ஃப்ளேவர் அப்போ அந்த வீடு ஃபுல்லாக அப்படி மணக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாத்ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அத்தனையும் நான் இப்போ க்ளீன் பண்ணி சன்ட்ரை பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற பக்கெட்ஸ், மக்கு, அப்புறம் க்ளீனிங்காக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, எல்லா ஸ்டாண்ட்ஸு, டாய்லெட் ப்ரஷ்ஷு, இதெல்லாம் வந்து இப்போ டெட்டாலில் வந்து ஃபுல்லாக டாய்லெட் ப்ரஷ் எல்லாம் டெட்டாயில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்புறம் நம்ம அங்கே ஒரு சேர், நம்ம குட்டியாக அதை ஒரு ஸ்டூல் யூஸ் பண்ணுவோம் பாத்ரூமுக்குன்னு, அந்த ஸ்டூலு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ண க்ளவுஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போய் நான் சன்ட்ரை பண்ணிடணும். இப்போ டெரஸ்க்கு போயிட்டு நான் ஃபுல்லாக இது எல்லாத்தையும் காய வைக்க போகிறேன். இதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்தது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பசங்க எல்லாருமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எனக்கு ஏதோ ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டாவது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காஃபி போட போகிறேன், இன்ஸ்டன்ட் காஃபி. எனக்கு இந்த காஃபி ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. உடனே ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு இப்போ அடுத்தது நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பைசி ஃபுட் தான், என்னென்னா அது நாட்டுக்கோழி குழம்பு. இன்னைக்கு ரைஸு, நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் ரசம். அந்த பசி நேரத்துக்கு இதுங்க தாளிக்கிற அந்த சவுண்டெல்லாம் கேட்கும்போது இன்னும் நமக்கு பசியை தூண்டுற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக செம ஸ்பைஸியாகவும் இருந்தது, நல்ல டேஸ்டியாக ஸ்பைஸியாக பண்ணேன். நாட்டுக்கோழி பண்ணும்போது எப்போவுமே நல்லெண்ணெயில் தாளித்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனு, அதுக்கப்புறம் தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது ஹோம்மேட் மசாலாஸ், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 7-8 விசில்ஸ் நான் வச்சிட்டேன். இது வந்து சேவல்னு சொன்னாங்க, பார்த்தா அவ்வளோ அழுத்தமாக இருந்தது, வேகவே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் கோக்கனட் பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே தேங்காவெலாம் முன்னாடியே ஊற்றி ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வச்சிடாதீங்க, அப்புறம் பேட் ஃபேட் இதில் அதிகமாகிடும். ஸோ இப்போ தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூவிட்டு ஒரு கொதி வந்தால் போதும், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு. இப்போ ரைஸு, ரசம், நாட்டுக்கோழி குழம்பு. கறியுமே நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. இதை ரொம்ப சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணாங்க வீட்டில் எல்லாருமே. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய விலாக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. என்னோடய வீடியோஸை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம ஃபேமிலி டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பாத்ரூமோட ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த க்ளீனிங் மோட்டிவேஷனுக்கான ஒரு வீடியோவாக இதை எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை மாமிஸ் கிச்சன். Bye.